5.1 ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து யூத்துக்கு மத்தியில் நிறைய ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த 5.1 ஆம்பிளிஃபயரை பார்க்குறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோ நான் போட்டிருக்கேன் 5.1, அது வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நிறைய வியூஸ் வந்துட்டுருக்கு, அதை பற்றின டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருஷமும் தீபாவளி ஆஃபராக ஒரு 5.1 டிசைன் பண்ணியிருக்கேன். இது எங்களோட ஓன் மேக் இது. ஸோ அதனால் இதோட வாட்ஸ் அவுட்புட் என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே, இதுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன சப் யூஸ் பண்ணுறோம் எல்லாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு 5.1, நிறைய வாட்ஸ் அவுட்புட்டோட தீபாவளி ஆஃபரோடு இதை நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட் நீங்கள் பண்ணலாம். வெல்கம் டு கனி டெக் டாக். நான் உங்கள் அசன். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 5.1 ஆம்போட ஃபீச்சர்ஸ் தான். ஸோ 5.1 வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஸ்டிகே ஐசி போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். மெயினாக எஸ்டிகே ஐசிலேயே 4191 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம், 4191 இது. அதுக்கு முன்னாடி இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் சைஸ் கேபினட்டாக, ஹைட்டு அதிகமாக இருக்கக்கூடிய கேபினெட்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதிலே நிறைய கலர் காம்பினேஷன்ஸும் வருது. ஸோ இந்த கேபினெட் வந்து நார்மலாக டெல்லி செட்டில் வரக்கூடிய கேபினெட்ஸ் எல்லாமே நல்லா ஹைட்டான கேபினெட்டில் டிசைன் பண்ணிக்கனால நல்ல லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எல்இடி நாப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே எல்இடி பிளிங்கிங் லைட்ஸோடு வரக்கூடிய நாப்ஸ் இது. ஸோ அது ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸு. அடுத்து தான் வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸும், நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் எங்கிட்ட இருக்குது. அதில் மெயினாக ஒயிட் அண்ட் பிளாக்கு, இல்லை ஒயிட் அண்ட் கிரே, இல்லை கிரே மட்டும் ஃபுல்லாக, இல்லை ஒயிட் மட்டும் ஃபுல்லாக வரக்கூடிய நிறைய பேனல்ஸ் இருக்குது. அதெல்லாமே நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் அதுக்கு தகுந்தப்பெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து தான் வந்து இங்கே நார்மலாக வரக்கூடிய இன்புட் மோட்ஸ், ஆடியோ இன்புட்ஸ் டிவிலேருந்து வரதா, இல்லை யூஎஸ்பிலேருந்து வரதா, இல்லை டிவிடி பிளேயராக அதுன்னு. அடுத்து இங்கே இருக்கிற மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இது, இதுதான் மெயின் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுக்கு தகுந்தப்பில் அடுத்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா சப்புக்கு மட்டும் தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த சப்பு மட்டும் நம்ம திருப்பிக்கலாம், அதுக்கு தனியாக நாபு. அதுபோக சென்டர் ஸ்பீக்கர்ஸ்க்கு தனியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நாபும், ரீர் ஸ்பீக்கர்ஸுக்கும் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் இருக்குது. அதில் அடுத்ததான் வந்து இந்த சாங்குக்கு தேவையான பேஸு ட்ரபிள் தனியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து சப்பு வந்து பார்த்தோம்னா இந்த ஜேபிஎல் சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1500 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு சப்பு இது, 12 இன்ச் சப்பு, 12 இன்ச் சப்பு இது. அது வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு நல்லா உடன் பாக்ஸில் போட்டிருக்கனால அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ரீர் ஸ்பீக்கர்ஸ், 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ரீர் ஸ்பீக்கர்ஸ் இது. இது சென்டர் ஸ்பீக்கர்ஸ், டிவிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் இது. அதேமாதிரி ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், டிவிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸு, ரியர் ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு 5.1 ஆம்ப் இது. ஸோ இந்த 5.1 ஆம்போட டிசைனே வந்து நல்லா ஸ்டைலிஷ் லுக்காக, ரொம்ப ஃபீச்சர்ஸாக அடைக்கின மாதிரி, அதாவது வியூ மீட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த யூஎஸ்பி ஆப்ஷனோட வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்னும் இந்த க்ளோஸ்அப் பார்த்தீங்கன்னா இதிலேயே ப்ளூடூத் ஆப்ஷன் ப்ளஸ் யூஎஸ்பி ஆப்ஷன் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அதுக்குன்னே செப்பரேட்டாக ரிமோட்டும் கொடுத்துட்றோம். ஸோ நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது எல்லாமே ப்ளூடூத் மோடு இன்புட்டு, இல்லை ஆடியோ யூஎஸ்பி மோடு, இல்லை வேறு ஏதாவது மோடு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்ட்ரைவும் போட்டு ப்ளே பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கு ஈக்குவலண்டாக சாங்குக்கு வந்து இந்த டிசைனிங் டான்ஸிங் லைட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சாங்கு ப்ளே பண்ணும்போது நீங்கள் தெரியும் அந்த டான்ஸிங் லைட்ஸ் எப்படி அப்படிங்கிறது. ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு 5.1 ஆம்ப்பு, உங்களுக்காக லேட்டஸ்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த வருஷம் தீபாவளி ஆஃபராக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு சினிமேட்டிக் சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும், ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸு, ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸு, எந்த ஒரு மூவிஸும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆம்ப் நீங்கள் வாங்கி வைக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடம் கனி எலக்ட்ரானிக்ஸ், வெரைட்டி ஹால் ரோட், கோவை. ஸோ அடுத்ததாக வந்து ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு நம்ம பார்க்குறோம். ஸோ இது 5.1 ஆம்புக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ஆம்ப் வந்து கேபினட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு ஃபேனு எஸ்டிகே ஐசி 4191 யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ரெண்டு ஃபேன் போட்டு கூலிங் பண்ணுற அந்த எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், அது அவுட்புட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் டிவிடி பிளேயர்ந்து கனெக்ஷன் கொடுத்தும் வேணால் கேட்டுக்கலாம், இல்லை ப்ளூடூத் ஆப்ஷன், யூஎஸ்பி ஆப்ஷன்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அது மூலிமா எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்பீக்கர் அவுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸு, ரியர் ஸ்பீக்கர்ஸு, சென்டர் ஸ்பீக்கரும் ப்ளஸ் சப் ஸ்பீக்கரும் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுபோக உங்களுக்கு இங்கே ஏசி வயரும் ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பேக் சைடில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ரெண்டு ஃபேனு முக்கியமாக வர்றதுனால இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும்.
அதுபோல் உங்களுக்கு இன்னும் கஸ்டமைஸ்டாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டுக்கு தேவையான இல்லை உங்களுக்கு விருப்பமாக என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ, நீங்கள் நிறைய 5.1s வாங்கியிருப்பீங்க, ஆம்பிளிஃபயர்லாம் வாங்கியிருப்பீங்க, எங்கே டிசைன் பண்ணலாம், எங்கே போய் பார்க்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம், நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கனி எலக்ட்ரானிக்ஸ், வெரைட்டி ஹால் ரோட், கோவை. அடுத்ததாக வந்து ஆம்பில் உள்ள காமன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மெயினாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக போட்டிருக்கோம். ஸோ நல்லா பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக போட்டிருக்கு. அதுபோக எஸ்டிகே ஐசி 4191 மூணு ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொரியன் ஐசி தான். அது இந்த ஆம்பிளிஃபயருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. அதுபோக அடுத்த பிடி போர்ட்ஸு, பவர் போர்ட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் இந்த ஆம்ப் டிசைன் பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த ஃபேன், நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபேன் பின்னாடி ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் மெயின். இது இந்த ஐசியை கூல் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு ஃபேன் ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்கோம். ஸோ லேட்டஸ்ட்டான 5.1 ஆம்பில் வந்து இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த ஆம்பில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக ப்ளூடூத் ஆப்ஷனோடு இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே வேணும்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளூடூத் ஆப்ஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ உங்களுக்கு செல்லுந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்து அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போது இப்போ வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸை சினிமேட்டிக் எஃபெக்டோடு எப்படி நம்ம பார்க்குறது, அந்த வீட்டிலேருந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் பாருங்க. Nothing we can do. ஹோம் தேட்டர் கேட்டகரிஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டவர் மாடலு, சீமெக்ஸ் ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கிறது. ஸோ அது 10-inch சப்பு யூஸ் பண்ணி வந்துடுறதுனால நல்ல சவுண்ட் அவுட்புட் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஜெப்ரானிக்ஸ் ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கு. அதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து ஆப்டிக்கல் இன்புட்டோடு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. ஸோ ஆப்டிக்கல் அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மிட்சன் ப்ராண்டு ரொம்ப வாண்டடான ஒரு ப்ராண்டு. அதுலேயும் மிட்டு 8900 மாடலில் வந்து 8-inch சப்பு போட்டிருக்காங்க. அதனால் அதுவும் ரொம்ப சவுண்ட் அவுட்புட்டோடு இருக்கும், ரொம்ப வாண்டடான ஒரு மாடல். அடுத்ததாக ஃபிலிப்ஸில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. 2.1, 5.1 நிறைய வாட்ஸ்லேயும் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக ஃபிலிப்ஸில் வந்து 2.1 ஸ்பீக்கர்லேயே சவுண்ட் பார் ஆப்ஷனோட வந்திருக்கு. ஸோ இது டவர் மாடலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சவுண்ட் பார் மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம மியூசிக்கு மூவிஸ் பார்க்குறக்கே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக லைவ் டவுன் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ப்ளூடூத் ஆப்ஷனோட நிறைய எல்இடி லைட்ஸ் டிஸ்பிளே ஆப்ஷனோட ஃபேன்சி லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதுதான், 5.1, 2.1 லைவ் டவுன் மாடல் ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே. அடுத்தல லைவ் டவுன்லேயும் பார்த்திங்கன்னா டிஜே டவர் மாடலும் இருக்குது அதில். ஸோ அதிலே சின்ன மாடல்ஸ் 2.1 எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வியூன் ப்ராண்ட் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹோம் தேட்டர் சீரீஸ் மாடல்ஸ் எல்லாமே. 5.1 ஹோம் தேட்டர்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்காக ஃபேன்சி மாடல்லாம் வந்திருக்கு. எல்இடி லைட்ஸோட ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் வைக்கும் போதே அந்த லைட் ஆப்ஷன்ஸுக்குன்னே தனியாக உங்களுக்குன்னே சில வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு லேட்டஸ்ட் மாடல்ஸாக எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே தீபாவளி ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த 5.1ஸு. அடுத்தது வந்து எல்இடி டிவிஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் டிவிஸ் நிறையா வந்திருக்கு இப்போது, ஆண்ட்ராய்ட் டிவிஸ். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிலே அப்பர்னா ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
ஸ்பீட்கான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீட்கான் பிராண்ட்லேருந்தே உங்களுக்கு 32 இன்ச்லேருந்து 40 இன்ச் 50 இன்ச் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாமே ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி இது. ஸோ உண்மையான ஆண்ட்ராய்டு இருக்கும், நல்ல ஸ்பீடாக இருக்கும், யூடியூப் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே எல்இடி டிவிஸ் எல்லாமே ஆஃபர் இருக்குது. இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வர வேண்டிய இடம் கனி எலக்ட்ரானிக்ஸ், வெரைட்டி ஹால் ரோட், கோவை. ஸோ இது வரைக்கும் இந்த 5.1 ஃபீச்சர்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அதோட டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ சாங் எவ்வளோ நல்ல கிளாரிட்டியாக, இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, பேஸ் ட்ரபிள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆம்ப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் கனி எலக்ட்ரானிக்ஸ், வெரைட்டி ஹால் ரோட், கோவை. இல்லை இந்த ஆம்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். மேலும் இந்த ஆம்பை பற்றின எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அட்ரஸையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்காக ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுது. இதே மாதிரி இன்னும் 5.1 ஆம்ப்ஸ், 7.1 ஆம்ப்ஸ் எல்லாமே நாங்கள் டிசைன் பண்ணுறோம், உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வாட்ஸ் வேணும், உங்கள் ரூம் சைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தப்பில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து எஸ்டிகே ஐசியில் 4191 ஐசி யூஸ் பண்ணி இந்த ஆம்பை பார்த்தோம். பட் இதில் இன்னும் வேறு ஐசிஸ் யூஸ் பண்ணணும், இல்லை மாஸ்ஃபெட் ஆம்ப் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலண்டாக லுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்பை பற்றி என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.